தேசிய அளவிலான சிலம்ப போட்டியில் தமிழக மாணவர்கள் இருபது தங்கம் பத்து வெள்ளி பதக்கங்களை வென்று அசத்தியுள்ளனர் டெல்லியில் தேசிய அளவில் நடைபெற்ற சிலம்ப போட்டியில் தமிழகம் ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா ஆகிய மாநிலங்களிலிருந்து நூற்றி முப்பத்தி எட்டுக்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் பங்கேற்றனர் அவர்களில் சென்னையை சேர்ந்த முப்பது மாணவர்களும் அடங்குவர் இந்த போட்டியில் தங்களது சிறப்பான ஆட்டத்திறனை வெளிப்படுத்திய சென்னை மாணவர்கள் அனைவரும் பதக்கங்கள் வென்று அசத்தினர் இருபது பதக்கங்கள் பத்து வெள்ளிப் பதக்கங்கள் என மொத்தம் முப்பது பதக்கங்களுடன் ரயில் மூலம் சென்னை திரும்பிய தமிழக மாணவர்களுக்கு சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது அடுத்த முறை வெள்ளிப் பதக்கங்களின்றி அனைத்திலும் தங்கப்பதக்கங்களையே வெல்ல வேண்டும் என்பது தங்களது குறிக்கோள் என மாணவர்கள் நம்பிக்கையுடன் தெரிவித்தனர் இல்லை அதில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பசங்க மொத்தம் முப்பது பேர் போயிருந்தாங்க யுத்தோர் மசிம போரக்கலை அகாடமி வழியாக அதில் மொத்தம் இருபது கோல்டு பத்து சில்வர் அடிச்சிட்டு வந்திருக்காங்க நம்ம பசங்க இந்த கவர்மெண்ட்ல நம்மளுக்கு என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் டூ சர்டிஃபிகேட் கைச்சிருக்கு கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டு கவர்மெண்ட் சீல் வச்ச சர்டிஃபிகேட் அடுத்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நேஷனல்ல ஃபார்ம் டூ சர்டிஃபிகேட் இல்லாமல் ஃபார்ம் ஒன் சர்டிஃபிகேட் அப்படின்னு நிறைய இருக்கு அது எல்லாமே ஜெயிக்கணும் இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா பத்து சில்வர் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அடுத்த வாட்டி போகும்போது எந்த ஒரு சில்வருமே இல்லாம முப்பது பசங்களுமே கோல்டு மட்டுமே அடிக்கணும் ஓவரால் சாம்பியன்ஷிப் நம்ம மட்டுமே எடுத்துகிட்டு வரணுன்றதான் எங்கள் ஆசை தேசிய அளவில் நடைபெற்ற இந்த சிலம்பு போட்டியில் மாணவர்கள் வெற்றி பெற்றதற்காக இரண்டாம் தர சான்றிதழ் கொடுக்கப்பட்டுள்ளதாக பயிற்சியாளர் சண்முகம் தெரிவித்தார் இதன் மூலம் எதிர்காலத்தில் பத்து பனிரெண்டு மற்றும் கல்லூரிகளில் சேரும் பொழுது சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறினார்